நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை பகுதி 3 2022 செப்டம்பர் 18 மாலை பதிவு செய்யப்படுகிறது. 2022 செப்டம்பர் 21 முதல் 2023 மார்ச் 21 வரை நிலநடுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் அடைந்த பிறகு தென் துருவத்திற்கு சென்று மீண்டும் நிலநடுக்கோட்டுக்கு திரும்பும் நிலநடுக்கோட்டை அடையும் நாளாகிய மார்ச் 21 வரை 6 மாத வானிலை கண்ணோட்டம். ஏற்கனவே கிறிஸ்மஸ் வரைக்கும் டிசம்பர் 25 வரைக்கும் பகுதி 1, 2 வழங்கப்பட்டிருக்கிறது. பகுதி 3 இது. டிசம்பர் 26 மேல் அந்த டிசம்பர் மாத இறுதி நாட்கள் மற்றும் 2023 ஜனவரி 1, 2 அதாவது டிசம்பர் மாத இறுதி நாட்கள் ஜனவரி மாத முதல் 2, 3 நாட்களில் நிகழ்வு இருக்கிறது. அதுவும் தென் தமிழகத்தை மையமாக வைத்து தான் வரும். ஏன்னா வடக்கே குளிர்ந்துவிடும். பாருங்கள், அதில் ஒன்று அறிவிக்கிறேன். இந்த ஆண்டு மேற்கத்திய இடையூறுகள் சற்று கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் மேற்கத்திய இடையூறுகள் கூடுதலாக இருந்தாலும் வங்கக்கடலோட நிகழ்வோட தீவிரம் இருக்கும். ஆனால் இரண்டும் மேற்கத்திய இடையூறோட தீவிரம் குறைஞ்சிருந்ததுன்னா இந்த வருஷம் ஸ்ட்ராங் சைக்ளோன் வரும். அதனால தான் இந்த ஸ்ட்ராங் என்பது வீக் ஆகுது, புரியுதுங்களா? அதனால தான் இந்த மேற்கத்திய இடையூறும் எப்போ எந்த அளவிற்கு வங்கக்கடல் நிகழ்வு இருக்கிறதோ அந்த அளவிற்கு மேற்கத்திய இடையூறும் இருக்கிறது. இது நவம்பர் 20 மேற்கத்திய இடையூறு தொடங்கிறோம். நவம்பர் 20 மேற்கத்திய இடையூறு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸோட தீவிரத்தன்மை எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். நவம்பர் 20 தீவிரத்தன்மையை காட்டும் வட இந்திய குளிர். இதன் காரணமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வட மாவட்டங்கள் தெற்காந்திர உருவான ஃபஸ்ட் நிகழ்வு, அடுத்தது சென்ட்ரல் தமிழகம், ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு கொடுக்கும் அது தென்னிந்தியாவிற்கு கொடுக்கும் மழைப்பொழிவு என்று அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு பிறகு இலங்கை மற்றும் தென் தமிழகத்திற்கு நோக்கி வரும் நிகழ்வுகள். டிசம்பர் 26 மேல் ஜனவரி 2, 3 ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா அதாவது எப்பொழுதுமே இப்படி தான் வரும். டிசம்பர் 8 ஜனவரியில் முன்னாடி ஒரு 3 நாள் இப்படி இருக்கும். இது மன்னார் வளைவுகளால் நுழையும் வரை இலங்கை எல்லாம் மன்னார் வளைவில் நுழைஞ்சி தீவிரமடையும் பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு வட மாவட்டங்கள் உட்பட மத்திய மாவட்டங்கள் உட்பட கேரளா வரைக்கும் தெற்கு கர்நாடகா வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் நீங்கள் நிறைய எதிர்பார்க்கக்கூடாது. கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பெங்களூர்லாம் எப்போது வடகிழக்கு பருவமழையில் எப்போ வலுவான நிகழ்வு சொன்னேன், அந்த நவம்பர் 12 டிசம்பர் 12 வரைக்கும் தான் கண்டிப்பாக உண்டு. இந்த கிருஷ்ணகிரி பெங்களூர் வரைக்கும் அடுத்ததெல்லாம் மன்னார் வளைகுடாக்குள்ளே நுழைஞ்சி பிக்கப் ஆகி இப்படி சுடண்டு இழுத்தால் தான் உங்களுக்கு வரும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேரளாவிற்கு மழை உறுதி. இந்த கர்நாடகாவோட மங்களூர் வரைக்கும் பெங்களூர் வரைக்கும் எட்டி பிடிக்கிறதுனா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கெல்லாம் அந்த நவம்பர் 12 டிசம்பர் 12 வரைக்கும் உறுதி. அதுக்கு பிறகு வரதெல்லாமே மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு எப்போவுமே மழை உண்டுங்க. இந்த நிகழ்வில் இந்த நவம்பர் 12 டிசம்பர் 12 வரைக்கும் உள்ள நிகழ்வுலாம் வலுவான மழை டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம். தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் எப்பொழுதுமே நவம்பர் டிசம்பரில் அதிக மழை இந்த ஆண்டு. ஆக டிசம்பர் இறுதி நாட்கள் ஜனவரி 1, 3 நாட்களுக்கு வந்து மன்னார் வளைகுடாவுக்கு வரக்கூடிய நிகழ்வு. இதனால் சென்னை உட்பட வட மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை இருக்கும். ஓகேயா? அடுத்தது ஜனவரி மாதம் மேலும் நிகழ்வுகள் இருக்கின்றன. தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை பொங்கலுக்கும் தாண்டி தொடர வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆண்டு. ஏன் அப்படின்னா வலுவான நிகழ்வு இல்லாமல் வங்கக்கடலில் சாதாரண நிகழ்வுகளாகவும் சாதாரண புயல் இரண்டும் சாதாரண நிகழ்வுனா டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் வரைக்கும் உருவாகிற காரணத்தினால கடலில் மிச்சம் மிச்சம் சொச்சம் மிச்சம்லாம் இருக்கும் டெம்பரேச்சர். ஆகையினால ஜனவரி மாதத்துலேயும் மழை தொடரும். ஜனவரி 1 ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, அது அப்படியே பொங்கல் வரைக்கும் மழை கொடுவே கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பொங்கலுக்கு பிறகு அடுத்த ஒரு நிகழ்வு இருக்குது, அதுவும் 20 ஜனவரி 20 வரைக்கும். இந்த ரெண்டு நிகழ்வும் வந்து பெரும்பாலும் இந்த தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் இப்படி தான் இருக்கும். ஜனவரி மழை, டெல்டா
எப்பொழுதாவது இந்த மன்னார் வளைகுடாவில் அல்லது கன்னியாகுமரி கிட்ட மாலத்தீவை ஒட்டி கொஞ்சம் வலுவாக ஏதாவது அமைஞ்சுன்னா மட்டும் அப்போ மேற்கத்திய இடையோறு, அப்போ மேற்கத்திய இடையோறு இருக்கும், மேற்கத்திய இடையோறு இருக்கும். ரெண்டாவது நிகழ்வு கொஞ்சம் நல்ல மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. முதல் நிகழ்வு மேற்கத்திய இடையூறு இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஜனவரியிலும் மழை இருக்கிறது, ஜனவரியிலும் மழை இருக்கிறது. ஜனவரி மாதம் பொங்கலுக்கு முன் ஒரு நிகழ்வு, பொங்கலுக்கு பின் நிகழ்வு, பொங்கலிலும் மழை தெரிகிறது. பாதிக்கும் மழை அல்ல, ஆனால் புரிஞ்சுக்கங்க, பாதிக்கும் மழை அல்ல. அதாவது பொங்கலுக்கு பெரிய அளவில் வெள்ள பாதிப்பு கிடையாது, அறுவடையை பாதிக்கும் மழை இருக்கலாம். அறுவடையை பாதி நனைஞ்சிட்டாலே அவ்வளோ தானே, அறுவடை எப்படி அறுவடை பண்ணுறது, நனைந்து விட்டாலே அறுவடை இல்லை, அந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்குது. பொங்கலுக்கும் இந்த ஆண்டு மழை இருக்குது, பொங்கலுக்கு முன்னாடியும் மழை இருக்குது, பொங்கலுக்கு பின்னாடியும் மழை இருக்குது. ஜனவரி 20 வரைக்கும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மாலத்தீவை ஒட்டி இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நிகழ்வுகள் வந்து ஜனவரி 20 வரைக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு உறுதியான வாய்ப்பு இருக்கிறது. சரி, அதுக்கு பிறகு என்ன ஆகும்? நம்ம மார்ச் 21 வரைக்கும்ல சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஜனவரி 20 வரைக்கும் நல்ல மழை, கனமழை வாய்ப்பு இருக்கிறது. ஓகேயா? ஜனவரியிலேயே ரெண்டு நிகழ்வு தெரியுது, பொங்கலுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு, பின்னாடி ஒரு நிகழ்வு, அதுலேயும் மழை இருக்குது. எப்பொழுதுமே மாலத்தீவுன்னு சொல்லிட்டாலே அது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உண்டு மழை பொழிவு. புரியுதுங்களா? நிகழ்வு இப்படி போவோம். நிகழ்வு கரை கடந்து போகக்கூடிய நிகழ்வு ரெண்டு இருக்கு, அது சொல்ல மறந்துட்டேன். ரெண்டு நிகழ்வு சைக்கிளோனும் கரை கடந்து அரபிக்கடல் போகும். புரியுதுங்களா? ஆக ஒரு நிகழ்வு தெற்கு ஆந்திரா வழியாக, தெலுங்கானா வழியாக, கர்நாடகா வழியாக அரபிக்கடலுக்கு போய் சேலந்து போகும். இன்னொரு நிகழ்வு ஏதாவது ஒரு தமிழக மாவட்டங்கள் வழியாக போய் தெற்கு கர்நாடகாவோ அல்லது வடக்கு கேரளா வழியாகவோ அரபிக்கடலுக்கு போகலாம். ஒரு டிப்ரெஷன் அல்லது ஒரு வேறு சாதாரண நிகழ்வு கூட தென் தமிழகம் வழியாக அரபிக்கடல் போகலாம். ஆகவே அரபிக்கடலுக்கும் போகிற நிகழ்வு இருக்குது. அதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் சிறந்த மழை இருக்குது வடகிழக்கு பருவமழை காலத்தில். மாலத்தீவு பகுதிக்கு போனாலும் கேரளா பகுதிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. ஜனவரிலையும் இருக்குது, டிசம்பர்லையும் இருக்குது, நவம்பர்லையும் இருக்குது. புரியுதுங்களா? மழை பொழிவு இருக்கிறது. கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை, தமிழகத்தின் உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்களுக்கு ஆரம்பம் இருந்தே மழை. எப்போ மன்னார் வளைகுடா வருதோ அப்போயெல்லாம் வட மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழை. புரிகிறதா? அப்போ மழை பொழிவு எங்கேயுமே எல்லா மாவட்டங்களுக்குமே சராசரிக்கு கூடுதல் மழை தெரிகிறது. டிசம்பர் 20 சரி, ஜனவரி 20 அப்புறம், சாரி, ஜனவரி 20 அப்புறம் எப்படி இருக்கும் மழை மார்ச் 21 வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டை ஒட்டி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த நிகழ்வு எப்பொழுதுமே வடகிழக்கு பருவமழைனாலே அக்டோபர் டு மார்ச் தாங்க. வடகிழக்கு பருவமழைனாலே அக்டோபர் டு மார்ச் நிலநடுக்கோட்டுக்கு ஒட்டி நிகழ்வு போகும், நிலநடுக்கோட்டில் போகும், நிலநடுக்கோட்டை ஒட்டி போகும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் காரணமாக தென் தமிழகத்திற்கு மழை பொழிவு பிப்ரவரியிலும் இருக்கும், எப்பொழுதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் தூறல் மழை, நனைக்கு மழைகள் இருக்கும். தூறல் மழைகள், நனைக்கும் மழைகள் டிசம்பர் இறுதியில், சரி, ஜனவரி இறுதியிலையும் இருக்கும், அதாவது ஜனவரி இறுதி வாரத்துலையும் இருக்கும். தூறல் மழை, நனைக்கும் மழை டெல்டா மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் ஜனவரி இறுதியிலையும் மழைப்பொழிவு இருக்கும் லேசாக மிதமாக. பிப்ரவரியிலையும் தென் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழைகள், லேசான மழைகள், டெல்டா மாவட்டங்களுக்கு தூறல் மழைகள், நனைக்கும் மழைகள் பிப்ரவரியிலும் இருக்கும். வெயில் குறைவாக இருக்கும், இரவில் பனி, பகலில் மேகமூட்டம், தூறல் மழை, சாரல் மழை என்று பிப்ரவரியிலும் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மார்ச் முதல் வாரத்தில் அதை விட கொஞ்சம் குறைஞ்ச மழைப்பொழிவு இருக்கும். மார்ச் 21 மார்ச் இப்போ மார்ச்சில் வெயில் கூடிடும், கூடினாலும் காற்று சுழற்சிகள் மழை நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து தூறல் மழை, சாரல் மழை, இப்படி வெயிலுக்கு பின் மழை, வெப்பசலன மழை, வெப்பசலன காற்று சுழற்சி மழை என்று பிப்ரவரி மார்ச்லேயும் இருக்கும். காற்று சுழற்சி மழை, நிலநடுக்கோட்டு பகுதி நிகழ்வு மழை என்று பிப்ரவரி மார்ச்லேயும் மழைப்பொழிவு இருக்கிறது. ஆனால் வட மாவட்டங்களுக்கு இது இருக்காது. ஜனவரி 20 பிறகு வட மாவட்டங்களுக்கு இருக்காது. டெல்டாவை ஒட்டிய டெல்டா கடலோரம், தென் கடலோரம், தென் மாவட்டங்கள், அதாவது டெல்டா மாவட்டத்தோட கடலோர பகுதி, புதுக்கோட்டையிலிருந்து தென் கடலோர பகுதி, தென் மாவட்ட பகுதி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த பகுதிக்கு ஜனவரி 20 பிறகும் மழைப்பொழிவு இருக்கும், பிப்ரவரியிலையும் மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் கனமழை கிடையாது, லேசாக நினைக்கிற மழை, மிதமான மழை அப்படி இருந்து கொண்டிருக்கும். பிப்ரவரியிலையும் தினம் கிடையாதுங்க, நிகழ்வு வரும்பொழுது இருக்கும். அதாவது ஒரு 10 நாட்களுக்கு ஒரு நிகழ்வு, ஒரு 3 மழை இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். 3 மழை
பிப்ரவரியிலையும் மூன்று மழை இருக்குது. மார்ச்சில் தூறல் மழை, நனைக்கும் மழைகள் எப்பொழுதாவது வரும். வெயில் அதிகமாகும் மார்ச்சில், மார்ச்சில் வெயில் அதிகமாகிடும். பிப்ரவரியிலே வெயில் அதிகமாகிடும், காற்று சுழற்சி வெப்பச்சலன மழையாக மார்ச்சில் கிடைக்கும். ஓகே, இதுதான் நீண்டகால வானிலை அறிக்கை. தயவுசெய்து வானிலை அறிக்கையை கேட்டு புரிந்து கொண்டு மூன்று அறிக்கையும் கேளுங்க. யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணாலும் மூன்றையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கங்க. ஒரு அறிக்கை உங்களுக்கு தேவையான அந்த போதியம் மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா சில சில வார்த்தைகள் சில இடங்களில் பயன்படும், அதை கேட்காமல் தவறான முடிவு எடுத்துருவாங்க. ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா மூன்றையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பகுதி மூன்றையுமே இணைச்சி அனுப்புங்க யாருக்குனாலும். ஸோ உங்களுக்கு உங்கள் ஊர் சொல்கிற இடத்த மட்டும் அனுப்பாதீங்க, அதுலேயும் உங்கள் ஊர் இருக்கும். சில இடங்களில் மறந்துருப்பேன், சொல்லாமல் மூன்றாவது பகுதியிலிருந்து சொல்லியிருப்பேன். ஆகவே சில இடங்களில் இப்போ முன்னாடியே எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பேன். ஆக மூன்றுலையும் இருக்கும் தமிழகத்து ஒட்டுமொத்த பகுதிக்கும் உள்ள வானிலை அறிக்கை. ஆகையினால் மூன்றையும் இணைத்து அனுப்புங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.